இந்த வீடியோவில் 10 கிளவுட் ஸ்டோரேஜை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக திகழுது. ஸோ இந்த அப்ளிகேஷன்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்படியே உங்களுடைய லைக்கையும் கமெண்டையும் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ மூலமா கிளவுட் ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிளவுட் ஸ்டோரேஜை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிது, இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனாக கிடைக்கிது. இதோட பயன்பாடு என்னங்கிறது பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், வழக்கமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ, டாக்குமெண்ட் இந்த மாதிரி நிறைய ஃபைல்ஸை வந்து வழக்கமாக நம்ம ஃபோனில் சேவ் பண்ணுவோம். போதுமான மெமரி இல்லாத காரணத்தால் நம்ம வந்து எஸ்டி கார்டு இல்லை ஹார்ட் டிரைவ் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து நம்மளுடைய கவனம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் கொண்டு போக முடியும்னா கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. சில நேரங்களில் வந்து அந்த டிவைஸ்லாம் கரப்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு வந்து ஆண்ட்ராய்டில் அதுவும் ப்ளே ஸ்டோரில் வந்து இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனாக கிடைக்கிது. அந்த அப்ளிகேஷனாக உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிம்பிள் வேலை, உங்களோட ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் உங்களுடைய டாக்குமெண்ட்டை பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ மூலமா உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காக நான் உங்களுக்கு 10 கிளவுட் ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனை காட்ட போகிறேன். இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குங்கிறத வரக்கூடிய வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். வழக்கம் போல் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கங்க. முதலாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து அமேசான் டிரைவ். இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்குது. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீட் மோர்லேயே போய்ட்டு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீட் மோரில் கொடுத்துருப்பாங்க, அப்லோட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் ஃப்ரம் யுவர் ஆண்ட்ராய்டு ஃபோன். அதாவது எல்லா வகையான டாக்குமெண்ட்டையும் இந்த அப்ளிகேஷனில் நான் அப்லோட் பண்ண முடியும். இந்த நேரத்தில் வந்து ப்ரிவைவ் ஃபோட்டோஸ், வீடியோஸ், பிடிஎஃப், டெக்ஸ்ட் அண்ட் வேர்ட்ஸ் டாக்குமெண்ட். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபோட்டோவையும் வீடியோ பிடிஎஃப் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவைவ் பண்ண முடியும். கிரியேட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சர்ச் பை நேம், டெலிட் ஃபைல் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் ஃபைல்ஸ் டு யூர் ஆண்ட்ராய்டு ஃபோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து அமேசானில் அப்லோட் பண்ண ஃபைல்ஸை வந்து நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் டவுன்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஷேர் ஃபைல்ஸ் அஸ் அ லிங்க் அண்ட் அட்டாச்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிங்காகவும் அட்டாச்மெண்ட் ஃபைலாகவும் இமெயிலையும் டெக்ஸ்ட் இமேஜாகவும் இன்னும் நிறைய ஆப்புகளில் வந்து ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூசர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்காங்க. ரேட்டிங் பார்த்திங்கன்னா 4.4லேருந்து இந்த அப்ளிகேஷன் நிற்கிது. ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து பாக்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. கிட்டத்தட்ட 4.2 ரேட்டிங்கில் நிற்கிது. இந்த அப்ளிகேஷனை வந்து 10 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 10 GBக்கு மேலே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணுன்னா $5லேருந்து $15 வரைக்கும் பெர் மந்த்து நீங்கள் வந்து பே பண்ண வேண்டி வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனோட ஃபியூச்சரில் வந்து என்னென்ன இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்பீட் மோட்குள்ளே போனீங்கன்னா வழக்கம் போல் இதில் வந்து அக்சஸ் அண்ட் ஒர்க் ஆன் ஆல் யுவர் ஃபைல்ஸ் அட் யுவர் ஃபிங்கர் டிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து ப்ரிவைவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 200+ ஃபைல்ஸ் டைப்ஸ் வித் ஃபுல் ஸ்க்ரீன் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 200க்கும் மேற்பட்ட ஃபைல்ஸை வந்து ப்ரிவைவ் மோடில் வந்து செக் பண்ணக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்லோட் பிடிஎஃப், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ஃபைல்ஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் அண்ட் அதர் ஃபைல்ஸ் டு பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ இந்த மாதிரி ஃபைல் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. வியூ அண்ட் பிரிண்ட் 200+ ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 200 வகையான ஃபைல்ஸை வந்து வியூ பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைல் லெவல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு ஃபைலுக்கு வந்து செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஆஃப்லைன் அக்சஸ் டு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்டர்நெட் இல்லாத இடத்துல கூட இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஷேர் ஹியூஜ் ஃபைல்ஸ் வித் ஜஸ்ட் அ லிங்க் அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது அதிகப்படியான ஃபைல்ஸை வந்து லிங்க் மூலமாக வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. சர்ச் வித் பிடிஎஃப், பவர் பாயிண்ட், எக்ஸல், வேர்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்டேட் ஃபீட்ஸ் டு ஃபைண்ட் ரீசென்ட்லி வியூட் ஆர் எடிட் ஃபைல்ஸ் அப்படிங்கிறாங்க. ரீசன்ட் ஃபைல்ஸை வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. மூணாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ட்ராப் பாக்ஸ். எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன். கிட்டத்தட்ட 500 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ரேட்டிங் வந்து 4.4ல் நிற்கிது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு 2 GB வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேனா உங்களுக்கு வந்து $10லேருந்து $20 வரைக்கும் பெர் மந்த் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ரீட் மோருங்கிறதில் டேப் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போய் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆன் ஃபைல்ஸ் வித் அதர்ஸ் த்ரூ ஷேர்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஷேர் ஃபோல்டர்ஸ் மூலிமா ஒர்க் பண்ண முடியும். அதே நேரத்தில் வந்து கமெண்ட் ஆன் ஃபைல்ஸ் டு ஷேர் ஃபீட்பேக் வித் யுவர் டீம் அப்படிங்கிறாங்க. ஃபைல்ஸில் கூட உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு பண்ண முடியும். சிங்க், ஷேர் அண்ட் எடிட் வேர்ட், எக்ஸல் அண்ட் பவர் பாயிண்ட் ஃபைல்ஸை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த ட்ராப் பாக்ஸில் இருக்குது. இது ஒரு அப்ளிகேஷன், இது ஒரு ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷன்.
நாலாவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து கூகுள் ட்ரைவ். கிட்டத்தட்ட 1 பில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4.4 ரேட்டிங்கில் இருக்குது. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துகிறவங்க வந்து கிட்டத்தட்ட 15 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 15 GBக்கு மேலே வந்து அவங்க வந்து $2 $100 வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ரீட் மோர் டேப்பில் டேப் பண்ணி பாருங்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்லி ஸ்டோர் யுவர் ஃபைல்ஸ் அண்ட் அக்சஸ் தெம் ஃப்ரம் எனிவேர் அப்படிங்கிறாங்க. கிளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறது மூலயமா உங்களோட ஃபைல்ஸை வந்து செக்யூரான இடத்துல வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கேரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸிலி ஷேர் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வித் அதர்ஸ் அப்படிங்கிறாங்க. உங்களோட ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் வந்து உங்கள் நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் எனேபிள் வியூ ஆஃப் ஃபைல் ஆஃப்லைன் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்களோட ஃபைல்ஸை ஃபுல்லாக ஆஃப்லைனில் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அக்சஸ் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ் ஃப்ரம் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிறாங்க. கூகுள் ட்ரைவ் மூலமா கூகுளோட ஃபோட்டோஸை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒரு அப்ளிகேஷன், அருமையான அப்ளிகேஷன் கூகுள் ட்ரைவ். அஞ்சாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து மீடியா ஃபயர். கிட்டத்தட்ட 5 மில்லியன் யூசர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் வந்து 4.1 நிற்கிது. 10 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா $80 வரைக்கும் பெர் மந்த் சார்ஜ் பண்ணுறாங்க. ரீட் மோரில் போயிட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருந்ததை பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கலி பேக்கப் ஆல் யூர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் பேக்கப் பண்ண முடியும். அப்லோட் ஃபைல்ஸ் ஃப்ரம் எனிவேர் வித் ஷேர் டு மீடியா ஃபயர் அப்படிங்கிறாங்க. 12 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஏன் அப் டு 50 GB ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ டாக்ஸ் ஸ்ப்ரெட் ஷீட் ப்ரெசன்டேஷன் வீடியோ அண்ட் லிசன் டு ஆடியோ அப்படிங்கிறாங்க. க்ரியேட் அண்ட் மேனேஜ் ஃபோல்டர்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபோல்டர்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஷேர் ஃபைல்ஸ் ஆன் த கோ வயா இமெயில் எஸ்எம்எஸ் அப்படிங்கிறாங்க. மீடியா ஃபைலில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து த்ரூ இமெயில் எஸ்எம்எஸ் வழியாகவும் ஷேர் பண்ண முடியும். அதே நேரத்தில் சோஷியல் மீடியா மூலியமாக ஷேர் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், அதர் ஆண்ட்ராய்ட் ஆப்ஸ், இந்த மாதிரி பல வகையான அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. காப்பி அண்ட் பேஸ்ட் லிங்க் அப்படிங்கிறாங்க. மீடியா ஃபைலில் உள்ள லிங்க்கை கூட காப்பி பேஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. கீப் ஆல் யுவர் இம்போர்ட் ஃபைல்ஸ் அட் யுவர் ஃபிங்கர் ட்ரிப்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து கொடுக்குறாங்க. செக்யூர்லி ஸ்டோர் ஆர்கனைஸ் அண்ட் ஷேர் ஆல் யுவர் மீடியா த்ரூ யுவர் ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆர் டேப்லெட் அப்படிங்கிறாங்க. இந்த மீடியா ஃபயரை யூஸ் பண்ணுறவங்க வந்து எல்லா ஃபைலும் செக்யூர்ட் மோட்லேயே அவங்க வந்து ட்ரான்சாக்ஷன் நடத்துகிறாங்க. ஸோ இன்னொரு வகையான ஃபேமஸான ஒரு மீடியா ஃபயர், ஃபேமஸான ஒரு மீடியா ஃபயர் சொல்லலாம். அடுத்து பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து மெகா. கிட்டத்தட்ட 50 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. 4.0 வந்து இந்த ரேட்டிங் நிற்கிது. 50 GB வரைக்கும் ஃப்ரீ கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே போனால் உங்களுக்கு வந்து பெர் மந்த் வந்து 5 யூரோ வந்து பே பண்ண வேண்டி வரும். அப்படியே அப் டு 200 GB 1 TB வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ இதுலேயும் வந்து செக்யூர்டாக வந்து உங்களோட ஃபைல்ஸையும் ஃபோல்டர்ஸையும் வந்து ஷேர் பண்ண முடியும். மெகா அப்ளிகேஷன். அடுத்து பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ். கிட்டத்தட்ட 100 மில்லியன் யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணிக்காங்க. 4.4 ரேட்டிங்கில் இருக்குது. 5 GB வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவிக்லி ஓப்பன் அண்ட் சேவ் ஒன் ட்ரைவ் ஃபைல்ஸ் இன் ஆஃபீஸ் ஆப் லைக் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அண்ட் ஒன் நோட். இதிலெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் திகழ்து. ஈஸிலி ஃபைண்ட் ஃபோட்டோஸ் தேங்க்ஸ் டு ஆட்டோமேட்டிக் டேகிங். ஆட்டோமேட்டிக்கலி டேக் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஷேர் ஆல்பம்ஸ் ஆஃப் யுவர் ஃபேவரட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ். அக்சஸ் யுவர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஆஃப்லைன். இந்த மாதிரி ஆஃப்லைனில் கூட இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வீடியோ எல்லாத்தையும் நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. இது ஒரு அப்ளிகேஷன் மைக்ரோசாஃப்ட் ஒன் ட்ரைவ். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ரெசிலியோ சிங்க். இதுவும் ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் வகையை சேர்ந்தது தான். இது வந்து 100,000 பேர் டவுன்லோட் பண்ணிக்காங்க. ரேட்டிங் வந்து 4.4 இருக்குது. இந்த அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ அப்ளிகேஷன். ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ஃபோட்டோ பேக்கப் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிரியேட் யுவர் ஓன் ப்ரைவேட் கிளவுட், கனெக்ட் டிவைஸ் அண்ட் சிங்க் ஃபைல்ஸ் செக்யூர்லி பிட்வீன் யுவர் மேக், பிசி, நாஸ் அண்ட் ஈவன் எனி சர்வர் அப்படின்னு கொடுக்குறாங்க. நோ ஸ்டோரேஜ் லிமிட் அப்படிங்கிறாங்க. சிங்க் ஆஸ் மச் டேட்டா ஆஸ் யூ ஹேவ் ஆன் யுவர் ஹார்ட் டிரைவ் ஆர் எஸ்டி கார்டு அப்படிங்கிறாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய உங்கள் ஹார்ட் டிரைவில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எஸ்டி கார்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் எல்லாத்தையுமே வந்து இந்த ரெசிலியோ சிங்கில் வந்து அப்லோட் பண்ண முடியும். அன்லிமிட்டடாக உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆட் லார்ஜ் ஃபைல்ஸ் ஆஃப் எனி சைஸ் டு யுவர் சிங்க் ஃபோல்டர்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் தெம் அப் டு 16x ஃபாஸ்டர் தென் த கிளவுட் அப்படிங்கிறாங்க. 16x ஸ்பீடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த கிளவுடில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஆட்டோமேட்டிக் கேமரா பேக்கப் அப்படிங்கிறாங்க. எனி டிவைஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஒன் டைம் சென்ட் அப்படிங்கிறாங்க. த ஃபாஸ்டர் அண்ட் மோஸ்ட் ப்ரைவேட் வே டு சென்ட் ஃபைல்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க. செக்யூர் வழியில் வந்து உங்களுடைய டேட்டாவை வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. சென்ட் ஒன் ஆர் மோர் ஃபைல்ஸ் டு மல்டிபிள் ரெசிபியன்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட அப்ளிகேஷனை வந்து நிறைய பேருக்கு வந்து ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சென்ட் ஃபோட்டோஸ், வீடியோஸ், மூவிஸ் ஆன் எனி அதர் லார்ஜ் ஃபைல்ஸ் டைரக்ட்லி டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. டூர் அப்ளிகேஷன் ரெசிலியோ சிங்க். அடுத்து பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து ட்ரெஸ்ஸோரிட். இந்த அப்ளிகேஷன் வந்து என்கிரிப்டட் கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 1 GB வரைக்கும் ஃப்ரீயாக கிடைக்கும். என் டு என் என்கிரிப்ஷன் ஃபைல் சிங்க்ஸ் அண்ட் ஷேரிங் ஆப் அப்படிங்கிறாங்க. எல்லா ஃபைல்ஸுமே வந்து என்கிரிப்டட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. சேவ் யுவர் ஃபோட்டோஸ் டு செக்யூர் பிளேஸ் அப்படிங்கிறாங்க. கிரியேட் மெமோஸ் அபவுட் மீட்டிங் ஃபார் யுவர் டீம் அண்ட் அக்சஸ் தம் இன் த ஷேர் ஃபோட்டோஸ் ஆன் த கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல் யுவர் ஃபைல்ஸ் ஆர் என்கிரிப்டட் ஆன் யுவர் டிவைஸ் அப்படிங்கிறாங்க.
எந்த ஒரு அப்ளிகேஷனை வந்து இந்த அப்ளிகேஷன் எந்த ஒரு ஃபோல்டரையும் இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணும்போது எல்லாமே என்கிரிப்டட் ஆகி உங்களுக்கு வந்து உங்கள் டிவைஸில் வந்து செட் ஆகுது. அதே நேரத்தில் வந்து அப்லோட் டு த கிளவுட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப செக்யூர்லி வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ப்ரொடெக்ட் யுவர் அக்கௌண்ட் வித் டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் அண்ட் ஆப் பாஸ்கோட் அப்படிங்கிறாங்க. நோ கிரெடிட் கார்டு இஸ் ரிக்வயர்ட் ஃபார் ஸ்டார்டிங் 14 days ப்ரீமியம் பிளான் அப்படிங்கிறாங்க. ஸோ நோ ரிஸ்க் நோ கமிட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு அப்ளிகேஷன் ட்ரெஸ்ஸோரிட். கடைசியாக 10 best அப்ளிகேஷனில் மைக்ளவுட் இருக்குது. ஸோ மைக்ளவுட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 million பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.2 நிற்கிது. ஸோ ரீட் மோரில் போயிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழக்கம் போல் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து மைக்ளவுட் அண்ட் மை பாஸ்போர்ட் வயர்லெஸ் டிரைவ் இன்க்ளூடிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மை கிளவுடில் பேக்கப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்கள் ஃபோட்டோ வீடியோவை பேக்கப் பண்ணிக்கலாம். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கலாம். அதாவது இந்த உங்களுடைய ஃபைல்ஸை வந்து எங்கேயும் ஷேர் பண்ணலாம். இந்த இடத்துலருந்துக்கிட்டும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரடியூசிங் சப்போர்ட் ஃபார் மை பாஸ்போர்ட் வயர்லெஸ் SSD அப்படிங்கிறாங்க. ரா இமேஜ் ப்ரிவைவ் சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. பிராண்ட் நியூ காப்பி ஆல் ஆப்ஷனுங்கிற ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணிக்காங்க. அதே நேரத்தில் வந்து உங்கள் SD USB கார்டில் உள்ளதை வந்து ஈஸியாக வந்து ஃபுல்லாக காப்பி பண்ண முடியும், இம்போர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத புது அப்டேட் மூலமாக தெரியப்படுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு அப்ளிகேஷன் மை கிளவுட். ஸோ இந்த வீடியோ மூலமா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கான 10 cloud ஸ்டோரேஜ் அப்ளிகேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படி என்னோடய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.